ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அன்னான் சிட்டி ரீவல்யூஷனில் எவ்வளோ மார்க் இருந்தால் அன்னான் சிட்டி ரீவல்யூஷன் அப்ளை பண்ணலான்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ரிசல்ட் வந்து எப்படியோ ஒரு மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரீவல்யூஷன் போட்டு 2 வீக்ஸ் கழித்து இப்போ தான் 4 நாளுக்கு முன்னாடி ரீவல்யூஷன் பேப்பர்ன்றது வந்தது. ரீவல்யூஷனுக்கு லாஸ்ட் டேட் வந்து 4 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, வெனஸ்டே 26. அதான் டேட் வந்து 26, அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. எவ்வளோ மார்க் இருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லோருமே அவங்க கரெக்ஷன் வந்து அவங்க மைண்ட் செட்டு பொறுத்து தான் மேக்ஸிமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ்ன்றது வரும். அதாவது ஒரிஜினலாக பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது கிளியர் ஆகாதப்போ இப்போ எப்படி கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. அதனால் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அதாவது 15 மார்க் மேலே போனால் அவங்களுக்கு கொஸ்டின்ன்றது கேட்கப்படும். அதாவது 30-35 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், 25 மார்க் மேலே இருந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். பை லக் பை சான்ஸ் உங்களுக்கும் கிளியர் ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு கிளியராக இருக்குது, உங்களுடைய லக்கை பொறுத்து தான். அதுவும் இப்போ 31லேருந்து 40க்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் லக் இருந்தால் தான். அதுவும் எதுவும் சொல்லியிருக்கிறேன், எல்லோருமே எப்படி எழுதிருப்பீங்களோ அது மேட்டர் இல்லை. எல்லாருக்குமே அவங்க கரெக்ஷன் பண்ணுற மைண்ட் செட் மூலியமாக தான் கிளியர் ஆகும். அதேமாதிரி அவங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுவும் அவங்க பிரச்சனை. அதனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுங்கள். கிளியர் ஆகாது ஆகாது அது அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்கள் 15 மார்க் எடுத்திருந்தாலும் சரி, 10 மார்க் எடுத்திருந்தாலும் சரி, நல்லா எழுதியிருந்தீங்கன்னா ரீவல்யூஷன் கன்ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். நம்ம எவ்வளோவா செலவு பண்ணுறோம் இதுக்காக, நம்ம வரி பண்ணோன்னா அப்புறமா பின்னாடி நம்ம தான் கஷ்டப்படுவோம். எனி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்புவோம், கிளியர் ஆகும் நம்புங்க. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறத விட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாரும் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட்ஸ் எதனா வந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்யூ நண்பா நண்பிகள் எல்லாருக்கும். மறக்காமல் ரீவல்யூஷன் போடுங்க. மாற்றங்கள் நடக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.